ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிலை வந்து எப்படி மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு, அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றிலை ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாப்பிட்டது வந்து திகட்டாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரபிளுக்கு வந்து மருந்தாக இதை வந்து முன்னாடி உள்ள காலங்களிலேயே யூஸ் பண்ணி இருக்காங்க. இப்போ இந்த வெற்றிலையோட பயன்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து மூக்கில் ரத்தம் ஒழுகிறது, ரெட் ஐஸு, இந்த உரத்த குரல், அது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து வெற்றிலை வந்து நிவாரணியாக இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஹோம் ரெமடிஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அதில் வெற்றிலை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா மருத்துவ எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வெற்றிலை வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த வெற்றிலையோட ஜூஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜூஸ் வந்து யூரினை வந்து பெருக்கும். அதனால் இதை பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் யூரின் சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட சுகர் கண்ட்ரோலாக வைக்கும். இது என்ன ஆகும்னா, இந்த வெற்றிலைக்கு வந்து டயபெட்டிஸை எதிர்த்து போராடக்கூடிய குணம் உள்ளது. இந்த இருமல், மூச்சு திணறல் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றிலையை வச்சே நம்ம சரி பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றிலையை வந்து வெற்றிலை ஃபுல்லாக அந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நெஞ்சில் வந்து நம்ம தடவி வச்சுட்டோன்னா இருமல் எல்லாமே போயிடும், நல்லாயிருக்கும். தலைவலி அதிகமாக இருக்கும்போது நம்ம இந்த வெற்றிலையை வந்து நம்ம தலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தலைவலியை குணமாக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும். நம்ம உடம்புல வந்து ஏதாச்சும் ஆறாத புண்கள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெற்றிலை ஜூஸை வந்து என்ன பண்ணலாம், ஜூஸை எடுத்து அந்த புண்ணில் வந்து நம்ம தடவிட்டு வெறும் வெற்றிலையை வந்து அந்த புண்ணு மேலே வச்சு நம்ம கட்டணும். அப்படி கட்டிட்டு ஒரு 2-3 டேஸில் புண்ணு வந்து ஆறிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நர்வ்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த வெற்றிலை ஜூஸோட ஹனியை கலக்கி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கிருமி நாசினியாகவும் வெற்றிலையை வந்து யூஸ் பண்ணலாம். நோய் நொடியின்றி வாழணும் அப்படின்னா நம்ம வந்து வெற்றிலையோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்து நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நோய் நொடியின்றி கண்டிப்பாக வாழலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அரை ஸ்பூனு தேனோட 2 ஸ்பூன் வந்து வெற்றிலை சாறு வந்து கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நரம்புகள் வந்து நல்ல பலம் பெறும். மூளை பலம் பெறுவதுடன் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து வெற்றிலை இருக்குது. அதனால் நம்ம வந்து அதோட பயன்கள் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். நோய் நொடியின்றி வாழலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, வெற்றிலையை வந்து நம்ம வந்து அனலில் காமிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்பிளை வந்து பற்றாக போடலாம். அப்படி போடும்போது நம்ம நெஞ்சில் இருக்கிற சளி வந்து குறையும். நுரையீரல் பிரச்சனை நோய் இருக்கிறவங்க வெற்றிலை சாறும் இஞ்சி சாறும் சம அளவில் கலந்து குடித்தா அந்த பிரச்சனை வந்து குணமாகும். இதில் வந்து கால்சியம், இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து வாயுவை வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. நுனிக்கிருமிகளை போக்கி நோய்கள் வராமல் தடுக்கிற ஒரு ஆற்றல் வந்து இந்த வெற்றிலைக்கு வந்து இருக்குது. நம்ம வந்து கிருமி நாசினியாகவும் வெற்றிலையை வந்து யூஸ் பண்ணலாம். நோய் நொடியின்றி வாழணும் அப்படின்னா நம்ம வந்து வெற்றிலையோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்து நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நோய் நொடியின்றி கண்டிப்பாக இந்த வெற்றிலையோட மருத்துவ குணங்கள் நாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.